திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர், கேப்டன் விஜயகாந்த். சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ பல நாள் சாப்பிட்றதுக்கு எங்ககிட்ட காசு இருக்காது. விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போய் தான் வயிறார சாப்பிட்ருக்கோம். இப்படி சொன்ன பல நடிகர் நடிகைகள், உதவி இயக்குநர்களை பார்த்திருக்கிறேன். நான் கேப்டனோட ஆண்டாள் அழகர் காலேஜில் தான் படித்தேன். அந்த கேன்டீனில் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் மட்டும் இல்லாமல் எங்களை எங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க வந்தால் அவங்கள கூட சாப்பிட்டீங்களான்னு கேட்டு கேன்டீனை கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க என்று நெகிழ்ச்சியோடு சொல்லும் பல மாணவ மாணவிகளை பார்த்துருக்கேன். மற்ற கம்பெனிகள் தான் ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு டிஃபன் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் கேப்டனோட கம்பெனியில் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அருமையாக இருக்கும். மத்தியானத்தில் லஞ்சு நான்வெஜ், நண்டு, எறா அப்படின்னு தான் களைகட்டும். ஈவினிங் ஸ்லீவும் டின்னர் வயிறார திருப்தியாக இருக்கும். காஃபி டீக்கு பதிலாக பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் கொடுப்பாங்க. உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி டெய்லி காலையில் இளநீர் குடிக்க கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் எங்கள் வயிறையும் மனசையும் குளிர வச்ச புண்ணியமாக விஜயகாந்த் என்று சொல்லும் பல சினிமா தொழிலாளர்களை பார்த்திருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனையோ ஏழைகள் ஆதரவற்ற பெண்களின் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வைத்தவர் விஜயகாந்த். எத்தனையோ புது புது இயக்குநர்கள், அவர்களில் பல ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆகும் வாய்ப்பினை தந்தவர் விஜயகாந்த். விஜயகாந்த் மற்றும் அவரது நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் கம்பெனியின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் நடிகைகள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்கள் என்று ஆர்டிஸ்டுகள் மற்றும் டெக்னீஷியன்களை சேர்த்து சுமார் 400 பேருக்கு மேல் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இத்தனை பேரை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்த ஒரு நடிகரின் கம்பெனி என்று வேறு எந்த கம்பெனியையும் சொல்ல முடியாது. 1952 ஆண்டு மதுரை திருமங்கலத்தில் அழகர் சுவாமி ஆண்டாள் தம்பதியின் மகனாக பிறந்தவர் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். அவர் 10ஆம் வகுப்பு படித்த பிறகு கல்லூரிக்கு போக விருப்பம் இல்லாவிட்டாலும் பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக கல்லூரிக்கு சென்றார். கல்லூரி படிக்கும் போது ஒரு பெண்ணை காதலித்தார். விஜயகாந்த் கருப்பு நிறமாக இருப்பதால் அந்த பெண் காதலை நிராகரித்தார். மனம் வாடி போனார் விஜயகாந்த். ஆனால் பிற்காலத்தில் அதே விஜயகாந்த் சினிமா நடிகரான பிறகு இவர் காதலித்த அதே பெண் இவரை தேடி வந்து பார்த்திருக்கிறார். ஆனால் அந்தஸ்தை பார்த்து வரும் காதல் தேவையில்லை என்று விஜயகாந்த் மறுத்துவிட்டார். கல்லூரி படிக்கும் இவருக்கு சரிவர ஏறவில்லை. ஆங்கிலம் தகராறாக இருந்தது. இவரை இப்படியே விட்டால் சரிவராது, ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தார் அவருக்கு அரிசி ஆலை வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பம் சற்று வசதியான குடும்பம்தான், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அரிசி ஆலையை பார்த்து கொண்டிருந்த விஜயகாந்துக்கு அதில் மனம் லயிக்கவில்லை. அவரது விருப்பம் எல்லாம் சினிமா கதாநாயகன் ஆக வேண்டும் என்பதுதான். ஆனாலும் தன் நிறத்தின் காரணமாக நிராகரிக்கப்படுவோமே என்ற தயக்கத்தினாலேயே அவர் அதுவரைக்கும் முயற்சியே செய்யாமல் இருந்தார். ஏனென்றால் அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன் என்று சிவந்த நிறமுள்ள ஹீரோக்களே தமிழ் சினிமாவில் இருந்தார்கள். எனவே விஜயகாந்த் ஒரு ஏக்கத்துடனே தன் சினிமா ஆசையை தள்ளி போட்டு கொண்டே வந்தார். அப்போதுதான் கருப்பு வைரமாக ரஜினிகாந்த் சினிமாவில் அறிமுகமானார். ரஜினிகாந்தின் படங்களை பார்த்த பிறகு விஜயகாந்துக்கு உத்வேகம் கிடைத்தது. அந்த நம்பிக்கையுடனே தானும் ஒரு ஹீரோவாக முடியும் என்ற நம்பிக்கையுடனே வீட்டில் நான் சினிமா நடிகனாக போகிறேன், அதற்காக சென்னைக்கு போகிறேன் என்று தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டு கிளம்பினார். தன்னுடைய இந்த விருப்பத்தை, முடிவை தன்னுடைய உயிர் நண்பன் இப்ராஹிம் ராவுத்தர் இடமும் கூறினார். ராவுத்தரும் நானும் உனக்கு துணையாக வருகிறேன் என்று சொல்லி மதுரையிலிருந்து விஜயகாந்துடன் கிளம்பினார். 1977 ஆண்டு சென்னை டி நகர் ரோகிணி லாட்ஜில் இந்த இருவரும் தங்கினார்கள். இவர்கள் இருவரின் குடும்பமும் சற்று வசதியான குடும்பம்தான் என்றாலும் வீட்டில் கொடுத்தனுப்பிய பணத்திற்கு மேலாக கேட்க கூடாது, இந்த பணம் கரைவதற்குள்ளாகவே சினிமாவில் ஜெயித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்துடன் வறுமையையும் சாப்பாட்டையும் பகிர்ந்து கொண்டு வளர்ந்தார்கள். சினிமா வாய்ப்பு தேடி போன இடங்களில் விஜயகாந்தின் நிறத்தையும் அவருடைய வசன உச்சரிப்பையும் குறை சொல்லி
சில பேர் நிராகரித்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் விஜயகாந்த் கூட கோபப்பட்டதில்லை. ஆனால் ராவுத்தர் தான் தன் நண்பனை குறை சொல்கிறார்களே என்று கோபப்பட்டு அவர்கள் யார் என்ன என்று கூட தெரிந்து கொள்ளாமல் அவர்களை கோபமாக திட்டி விட்டு வந்திருக்கிறார். இப்படியாக இவர்களின் தேடல் தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் டைரக்டர் எம்ஏ காஜா தன்னுடைய இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை விஜயகாந்துக்கு வழங்கினார். அந்த படத்தின் ஹீரோ சுதாகர். அந்த படம் ஷூட்டிங் முடிந்த பிறகு ரிலீஸ் ஆவதில் பண பிரச்சனை ஏற்பட்ட போது ராவுத்தர் ஊரிலிருந்து பணம் வரவழைத்து தயாரிப்பாளரிடம், எம்ஏ காஜா தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர் கம் டைரக்டர், ஊரிலிருந்து பணம் வரவழைத்து காஜாவிடம் கொடுத்து உதவினார் ராவுத்தர். ஏனென்றால் அவருடைய குடும்பம் மதுரையில் மளிகை கடைகள் போன்றவற்றை நடத்தி வந்த சற்று வசதியான குடும்பம்தான். இதன் பிறகு ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆனாலும் அந்த படங்கள் ஃப்ளாப் ஆகின. தூரத்து இடி முழக்கம் என்ற படம் மட்டும் சுமாராக போனது. அந்த படத்தில் நடித்த போது அதில் தன்னுடன் கதாநாயகியாக நடித்த பூர்ணிமா தேவிக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு லேசான காதல் அருவியது. இவர் பூர்ணிமா பாக்யராஜ் அல்ல, பூர்ணிமா தேவி. இவர் மிகச்சில படங்களில் மட்டுமே நடித்து அதன் பிறகு ஃபீல்ட் அவுட் ஆனவர். ஆனால் அந்த காதல் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. மலர்ந்த புதிரிலேயே உதிர்ந்து விட்டது. இதையடுத்து இப்போது நான் சொல்லப்போகும் தகவல் உங்களின் பலருக்கும் ஒரு புதிய செய்தியாக இருக்கும். ஏன்னால் பெரும்பாலும் மீடியாக்களில் வெளிவராத செய்தி இது. விஜயகாந்த் நடித்து ஷூட்டிங் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடிந்து இன்று வரைக்கும் திரைக்கு வராமலே முடங்கி போன, பெட்டிக்குள் முடங்கி போன படம் ஒன்று இருக்கிறது. அதுதான் நூல் அருந்த பட்டம். இது 1970களின் இறுதியில் ஷூட்டிங் நடந்த படம். இந்த படம் விநியோகம் தொடர்பான விஷயங்களில் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் டேர்ம்ஸ் ஒத்து வராததால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமலே போய்விட்டது. ஆனால் இந்த படத்தில் நடித்ததன் மூலமாகத்தான் எஸ்ஏசியில் எஸ்ஏ சந்திரசேகரின் கண்களில் பட்டிருக்கிறார் விஜயகாந்த். விஜயகாந்த் எஸ்ஏ சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டறை என்ற படத்தை இயக்குவதற்கு வடலூர் சிதம்பரம் என்ற ப்ரொடியூசரின் மூலம் சட்டம் ஒரு இருட்டறை படத்தை டைரக்ட் செய்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார். அப்போது ஹீரோவுக்கான தேர்தலின் போது இந்த நூலறிந்த பட்டம் படத்தை ஒரு ப்ரீவியூ ஷோவாக போட்டு காட்டினார்கள். அந்த படத்தில் நடித்த விஜயகாந்தின் கேரக்டர் என்னன்னா ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரிகிற ஒரு மைனர் கேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர். அதனால்தான் விஜயகாந்த் ஒரு பெரிய ஹீரோவாக ஜெயித்த பிறகு கூட இந்த படத்தை ரிலீஸ் செய்வதில் அவர் ஆர்வம் காட்டவில்லை. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணதை வந்து எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணணும் என்று அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அந்த படத்திலும் பூர்ணிமா தேவி தான் இவருக்கு கதாநாயகியாக எடுத்திருந்தார். அந்த படத்தில் விஜயகாந்தின் ஆக்ஷன், ஸ்டண்ட், டான்ஸ் போன்றவற்றை பார்த்து திருப்தி அடைந்த எஸ்ஏசி அவரையே கதாநாயகனாக புக் செய்தார். ஒரு 10 நாட்கள் ஷூட்டிங் முடிந்திருக்கும். விநியோகஸ்தர்களிடம் இந்த படத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமாக எஸ்ஏசி பேசிக் கொண்டிருந்த போது விநியோகஸ்தர்கள், அந்த பையன் நடிச்ச இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படமும் ஃப்ளாப் ஆகியிருக்கு, இந்த படமும் ஓடாது, இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு நம்பிக்கை வரல என்று நெகட்டிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால் பயந்து போன எஸ்ஏசி விஜயகாந்தை டிராப் செய்துவிட்டு 10 நாள் ஷூட்டிங் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, வேறு ஒரு ஹீரோவை போட்டு ஆரம்பத்திலிருந்து மீண்டும் ரீஷூட் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து வடலூர் சிதம்பரம் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னார். ஒரு தலை ராகு படத்தில் நடித்த ராஜீவை கதாநாயகனாக போடலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வடலூர் சிதம்பரம் பெருந்தன்மையுடன், வேணாம் பாவம் அந்த பையனுக்கு நம்ம மூலமா ஒரு முன்னேற்றம் கிடைக்கட்டும், அவன் நல்லா தான் ஃபைட் பண்றான், நல்லா தான் டான்ஸ் பண்றான், அப்படியே இந்த படத்தை யாரும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் கூட நான் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறேன், விஜயகாந்தை வைத்தே இந்த படத்தை பண்ணுங்க என்று டைரக்டர் எஸ்ஏசியிடம் சொல்லியிருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் வெளியான பிறகு சூப்பர் ஹிட் ஆனது. இதையடுத்து விஜயகாந்துக்கு பல படங்கள் புக் ஆகின. ஒரு வெற்றிகரமான திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை இப்ராஹிம் ராவுத்தர் புரிந்து கொண்டார். விஜயகாந்துடன் பல படங்களில் சேர்ந்து நடித்த அந்த பிரபல கதாநாயகிக்கும் விஜயகாந்துக்கும் காதல் மலர்ந்தது. அந்த காதல் யாரால் எதனால் கைவிடப்பட்டது, இன்னும் விஜயகாந்த் என்கிற லெஜெண்டின் வாழ்க்கையில் நடந்த
அதிகம் மீடியாக்களில் வெளிவராத பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாளை சந்திப்பு மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.